ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஜோவல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் டைட்டிலையும் தமிழிலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து நம்ம இன்றைக்கி ஒரு சீக்ரெட் கவர் தான் பார்க்க போகிறோம். இந்த கவர் தான் அது உங்களுக்கு தமிழில் வந்து நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இந்த கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொருள் எல்லாம் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். வந்து இந்த கவருக்கும் எனக்கும் ஆக்சுவலாக சம்மந்தமே இல்லை. ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2K கிட். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம், இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்ட்டு. ஸோ வந்து எப்படியும் நான் இந்த சீக்ரெட்டை சொல்லி தான் ஆகணும், நான் இப்போவே சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 90s கிட்ஸ் சாக்லேட் தான் நம்ம இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி அது எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் வந்து அதை சாப்பிட்டதும் கிடையாது. நான் ஷாப்பிங் போயிட்டு வர வழியில் அதை பார்த்தேன் இந்த கடையை. ஸோ அதனால் நான் வந்து என் ஆசைக்காக கொஞ்சோண்டு வாங்கிக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து ஒரு 10 பொருள் தான் இருக்கும், அதிகமாகலாம் நான் வாங்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்காக நான் வாங்கலை, வீடியோக்காக வாங்கியிருந்தேன் நான் அதிகமாக வாங்கியிருப்பேன். ஸோ வந்து நான் வர வழியில் பார்த்தனால சும்மா என் ஆசைக்காக கொஞ்சோண்டு வாங்கிக்கிட்டேன். ஸோ அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போகிற இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கோம். ஸோ நான் ரொம்ப பேசாமல் நம்ம டக்குனு வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் எல்லா பொருளையும் இப்போ கொட்ட போகிறோம். ரெடி ஸ்டெடி ஸ்டார்ட். ஸோ வந்து வாங்க ஒன்றுன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது மார்ஷ்மெலோ. இது எனக்கு தெரியும் மார்ஷ்மெலோ. இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது, சில பேருக்கு தான் பிடிக்கும். எனக்கு வந்து பிடிக்கும், நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருக்கேன். வந்து இதை வந்து எடுத்து ஸோ பாருங்களேன், நல்லா கலர் கலராக இருக்குது, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கலர் கலராக இருக்குது, பிங்க்கு எல்லோ ஒயிட்டு க்ரீனில் அதை சுற்றி வச்சுருக்கமே இருக்குது. ஸோ வந்து இதை டேஸ்ட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட மார்ஷ்மெலோ மாதிரி தான் இருக்குது. இனிப்பாக சூப்பராக இருக்குது, எப்பவும் போல் இருக்க மார்ஷ்மெலோ தான். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டி தான். இது பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் மிட்டாயின்னு நினைக்கிறேன். வாயில் போட்டால் அந்த பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நினைக்கிறேன். நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு அது ரோஸ் மிட்டாயா இல்லை ஜவ் மிட்டாயான்னு சொல்கிறேன். இது நல்லா பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். இதுதான் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ வந்து நான் கண்டிப்பாக இது வந்து இந்த பஞ்சு மிட்டாய் காட்டன் கேண்டி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போயே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை, அப்படியே வந்து நம்மளோட பஞ்சு மிட்டாய் சாப்பிடும் பார்த்தீங்களா, பிங்க் கலர் அதே தான். அதே ஒருமே கம்ப்ரெஸ் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதே டேஸ்ட்டு தான், ஒரு சேஞ்சும் இல்லை. அதில் வர அதே வாசனை அதே மாதிரி தான், சூப்பராக இருக்குது. யார் யாரெல்லாம் பஞ்சு மிட்டாய் ரொம்ப நேரம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ இந்த சாக்லேட்டை நீங்கள் சாப்பிட்லாம். ஓரளவுக்கு நான் இது சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு லாலிபாப் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ் பிளாஸ்டிக்கில் செஞ்சு அதில் வந்து நம்ம லாலிபாப் மாதிரி நம்ம போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உறந்து நம்மளுக்கு என்ன இது வேணும், நான் வந்து இது எடுத்துக்கிறேன், டைனோசாரஸ் எடுத்துக்கிறேன். சூப்பராக இருக்குது, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஓ சூப்பர், இதை பாருங்கள், அப்படி டைனோசாரஸ் இருக்கா, அது வால் கீழே ஒரு மாதிரி குச்சி மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி லாலிபாப் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து என்ன டேஸ்ட்டில் இருக்க போது எனக்கு தெரியல, டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த லாலிபாப் பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட்லலாம் எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நல்லா ஸ்மெல்லு, அந்த ஒரு மேங்கோ ஸ்மெல் இருக்குது. இந்த கடையிலலாம் 1 ரூபி சாக்லேட் மேங்கோ சாக்லேட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் வருது.
இது வந்து எனக்கு அந்த எல்லோ கலரில் மேங்கோ ஃப்ளேவர் மட்டும்தான் எனக்கு தெரியுது, வேறு ஃப்ளேவர் எனக்கு தெரியல. கலர் கலராக நிறையா இருக்குது, அதனால் எனக்கு மேங்கோ ஃப்ளேவர். நெக்ஸ்ட்டு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். இது பார்க்க பார்த்திங்கன்னா மாத்திரமாகவே இருக்குது, ஸ்ட்ராங் அப்படின்னு போட்டிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம இதை வெளியே எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம், அப்போ தான் தெரியும். ஓ, இது ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக அந்த போலோ இருக்கும்ல, போலோ சாக்லேட் அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. இது பாருங்கள், ஸ்ட்ராங் அப்படின்ட்டு வந்து போட்டிருக்கு. வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுறோம், அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு நிறையா டேஸ்ட் பண்ண முடியும். இப்போ வந்து இதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் சொன்னல உங்களுக்கு இந்த போலோ டேஸ்ட்டு தான் வரும் அப்படின்ட்டு, நான் சொன்ன வாயே போலோ டேஸ்ட் தான். இப்போது நீங்கள் வந்து நான் இப்படி ஒரு மாதிரி அந்த ஏர் வந்து வாயில் டில்த்திங் வச்சுக்கோங்களேன், அந்த ஜில்லாகிடும். அந்த போலோவே தான் அது வந்து ரவுண்டாக மாத்திரமாக இருக்குது. ஸோ வந்து இது ஒரு பெரிய போலோ சாக்லேட். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது தான். இது வந்து பார்க்க எனக்கு ஒரு ஐடியாவும் தோணலை. நல்லா பிளாக் கலரில் இல்லை ப்ரௌன் கலரில் இருக்குது. இது என்னென்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இதை நம்ம டேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ வந்து இதில் இதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், ஒருமே ப்ரௌன் கலரில் இருக்குது, ஆனால் என்னென்னு எனக்கு தெரியல ஒழுங்காக. வந்து இது என்னது, ஒரு வேளை இதுவாக இருக்குமோ, டேட்ஸா, இந்த புளிப்பு சாக்லேட்டா, என்னன்னு தெரியல. ஸோ வந்து வாயில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்மெல் பார்க்கலாம். ஸோ வந்து ஸ்மெல்லையும் ஒன்றும் தெரியல. ஸோ இது நம்ம வந்து வாயில் போட்டு என்ன மாதிரி டேஸ்ட்டுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆ, கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது கமர் கட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, 2 ரூபாய்க்கு கடையில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. அது ரவுண்டாக இருக்கும், கடிக்க முடியாமல். அதே தான் அதுவும் புளிப்பு சாக்லேட்லாம் நினச்சேன். நல்ல வேலை புளிப்பாக இருந்தது தான், இவ்வளோ பெருசு வாயில் போட்டு கண்டிப்பாக துப்பியிருப்பேன், அவ்வளோ புளிப்பாக இருக்கும். ஸோ வந்து இது கமர் கட்டு, இது வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிறவங்க பார்த்தீங்களா, கடையில் விற்கிறது வந்து வேறு டேஸ்ட்டு, இது வேறு டேஸ்ட் வருது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியுது. கடையில் வந்து வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும், இது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி டேஸ்ட் இருக்குது. வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான் பேப்பர் அப்பளம். இது இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து ஏதோ ஒரு கலர் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்பா, அப்படியே கையில் எடுத்தால் உடஞ்சிரும் போல் இருக்குது. சேஃபாக மெதுவாக எடுக்கணும். அப்படியே பேப்பர் விட ரொம்ப மெலிசாக இருக்குது. பாருங்கள் நம்மளோட பேப்பர் அப்பளம். இதை இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பேப்பர் அப்பளம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேஃபர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, வேஃபர்ஸ் வந்து க்ரீமே இல்லாமல் வெறுமனே சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது வேஃபர்ஸு. அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் கோன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாக்லேட் தான். ஸோ இதுவும் வந்து நம்மக்கிட்ட கடைசியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த சாக்லேட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் 2 லாலிபாப் வாங்கிட்டு நானே இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ராங்லி நான் 2 லாலிபாப் வாங்கிட்டேன். ஸோ இந்த சாக்லேட் என்ன சாக்லேட்னு பார்த்தீங்கன்னா டேடி மம்மி சாக்லேட். இது பார்த்திங்கன்னா வந்து பேக்கெட்டில் 2 இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டேடி மம்மி சாக்லேட். இது வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்தோன்னா இது பாருங்கள், ஒரு இது மாதிரி இவ்வளோ பெரிய இது. எத்தனை இருக்குன்னா ஒரு 5 பேக்கெட் இருக்குது. இதே மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், இதை பாருங்கள், 5, 5, 10. ஸோ ஒன்று பிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்க பிக்சர் வந்து இப்படி இது. ஆக்சுவலாக இதுதான், இது இப்படின்னு பார்த்தா டேடி, இப்படின்னு பார்த்தா மம்மியா, அதனால டேடி மம்மின்னு பேர் வந்து தான். வந்து இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, குட்டி குட்டியே கல் மாதிரி இருக்குது, என்னென்னே தெரியலையே, வச்சு பார்க்கலாம். ஓகே, உள்ளே என்னடா அது,
ஹேய், ஒயிட் கலர் பால் பார்க்குமே இருக்குது. ஒரு வேளை பார்க்குதானா? இப்படி தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா பார்க்குமே இருக்குது. அப்படியே அதே கலரு, அதே மாதிரி சக்கரை அதெல்லாம் இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆக்சுவலாக இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா பார்க்குமே இருக்குது. பார்க்கணும் அச்சசல் பார்க்குமே இல்லை, லைட்டாக அந்த ஃப்ளேவர் வருது. ஸோ அந்த சாக்லேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன, லாஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தான் நம்மளோட போட். இது 90s கிட்ஸ் போட்டு. தண்ணியில் சத்தம் கொடுத்துக்கிட்டே போகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இங்க் ஃபில்லர் எடுத்துக்கோங்க. இங்க் ஃபில்லர் எடுத்துகிட்டு இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியில் இந்த தண்ணியை வந்து எடுத்து இந்த ஓட்டையில் நம்ம போட போகிறோம். ஒரு ஓட்டையில் எடுத்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதை பாருங்கள், இப்போ நம்ம ஃபில் பண்ணால் இன்னொரு ஓட்டையிலேருந்து தண்ணி வரணும். இன்னொரு ஓட்டையிலேருந்து இன்னொரு ஓட்டையிலேருந்து வந்து தண்ணி வருது. அப்போலாம் நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணது போதும். இப்போ வந்து இது ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அழகாக இப்படி வச்சுட்டு, ஸோ அந்த போட்டை வந்து நம்ம அது ஓரமாக வச்சுட்டு, இப்போ நம்ம அந்த போட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து தண்ணி வந்து நிரப்பியாச்சு. இப்போ வந்து அந்த போட்டை ஓரமாக வச்சுட்டு இந்த இது பார்த்திங்களா, ஸோ இந்த தட்டில் வந்து இதை இப்படி நார்மலாக அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து நம்ம பற்ற வைக்கணும். இதை நம்ம ஃபயர் பண்ணணும். இப்போ நம்ம இதை தீப்பெட்டி வச்சு ஃபயர் பண்ண வச்சிடலாம். ஸோ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து இதை நம்ம பற்ற வச்சாச்சு. இதை நம்ம வச்சு அடுத்த செகண்டை வந்து சவுண்டு வந்து வந்துடும். சவுண்டு வந்துட்டு அப்படியே போட்டு போக ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன், இதை பாருங்கள். மெதுவாக வைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டு உள்ளே இந்த தண்ணி போகாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க. மெதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சவுண்டுலாம் வருது. ஸோ போட் வந்து வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த போட். சாக்லேட் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கப்பல் தான் ரொம்ப மெயினாக பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பளம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆன்டில் தென் சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. ஃப்ரம் ஜே டு த அவுட் டு த இ டு த எல் ஜோயல்.